ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மட்டும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற அப்படின் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ மூணு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கேஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தாரு. எப்பயுமே மற்ற சேனல்லையோ இல்லை மற்ற ஒரு தேவையில்லாத விஷயத்தையோ நான் போக மாட்டேன், பட் அப்படி அந்த பிரச்சனை நான் தேடி வந்துடுச்சுன்னா நான் அதை விடவும் மாட்டேன் ஓகேங்களா, அப்படின்ற ஒரு மேட்டரோட சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது மாதிரி நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் எங்கே இருந்தது அந்த கமெண்டா, இங்கே இருக்கா, யார் கமெண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை. ஓகேங்களா ப்ரோ, நீ நான் ஒன் வர்சஸ் ஒன் போடலாமா, அது க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை மாதிரி ஒன்று பண்ணுறாரு, தமிழ்னா கெத்து ப்ரோ ஹெல்ப் டு டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு மீம் ஆஃப் த ஃப்ரீ ஃபயர் ஒய்டி, அவர் தான் மீம் கிரியேட் பண்ணவர் நினைக்கிறேன், அவர் தான் கேட்டிருக்காரு. ஓகேங்களா, ஹெல்ப் டு TGB சூரியன் கேட்டிருந்தாரு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் சொல்லலை, இப்போ அதான் சொல்ல போகிறேன். அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதாவது ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி கேவலமாக பேசுகிறீங்க, உங்களால் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையா? இல்லை, ஆமாங்க ஐஸ், இல்லை எனக்கு மனசாட்சிலாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் காரணம் அதாவது இது மாதிரி ஒரு அது அப்புறம் தான் போய் பார்த்தேன் என்னடா மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் விட்டு கதற கதற அழுதுருக்காரு. ஓகேங்களா, நல்லாவே அழுதுருக்காரு தான். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ இது மாதிரி என்கிட்ட நான் வந்து ஃபோனே இல்லை, அவர் ஒரு மாதம் ரெண்டு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட மொபைல் வச்சு தான் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்குறது ஒரு மாதிரியாக இருக்குது, வீட்டில் போனால் கூட அவங்க அப்பா அம்மா அம்மாலாம் திட்டுறாங்க, நல்லா கதை மேக் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஒரு பொய்யாக சொல்லிட்டு தான் நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் தெரியல. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்க ஒரு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தா எழுச்சி மாதிரியோ இல்லை எப்படி தெரியுதுன்னு தெரியல. நிறைய யூடியூபர்ஸ் அதாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏண்டா ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இதே மாதிரியே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சரி அது உண்மையோ பொய்யோ நான் அதை பற்றி சொல்ல விரும்பல, ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படி சொல்கிறாங்க, ஃபோன் வாங்கி தர ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேர். ஓகேங்களா, இது நான் எந்த ஒரு ரீசனுமே சொல்லலை. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கேட்டுருக்கலாமே ப்ரோ, நீங்கள் வந்து இது மாதிரி எனக்கு ஃபோன் வாங்க யூஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அப்படியே நீ வளர்கிறதுக்கு நாங்கள் எடா பண்ணணும், ஏன்னா என்னால் முடிஞ்சு நீங்கள் டேரெக்டாக ஓப்பனாக கேட்டிருந்தீங்கன்னா ப்ரோ இது மாதிரி ஃபோன் வாங்குறதுக்கு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா இல்லை 50 அவ்வளோ கன்ஃபார்ம் என்னால் முடிஞ்சது எவ்வளோ பண்ணுவேன். அதை விட்டுட்டு இப்படி ஏன் நீங்கள் பொய் சொன்னீங்க, இது பொய்யா அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ நான் சொல்லிக்கிறேன், இது என்னோட ஒரு ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதை ஒருவேளை தப்பாக கூட நான் சொன்னது தப்பாக கூட இருந்துருக்கலாம், உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தப்பாக சொல்லாதீங்க. ஓகேங்களா, நான் சொன்னதில் தப்பாக கூட இருக்கலாம், ஏன்னா யானைக்கும் அடிசை இருக்கும், நான் சொன்னதில் தப்பாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அப்படின்றோட இந்த அர்த்தம் நான் நல்லா எழுதி சொல்லிக்கிறேன். சரி என்னடா இதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரூஃப்லாம் ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு கைஸ், ஒரு யூடியூபராக இருக்காரு, ஒரு 2 மாதம் எத்தனைக்கு வச்சுருக்காரு, 2 மாதம் லைவ்லாம் போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு, கன்ஃபார்ம் ஃப்ரெண்டு ஃபோனில், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஃபோனை என்னால் ஒரு 10 நிமிஷம் வாங்க முடியல, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஒர்க்கு, சும்மா கேம் அது ஃப்ரீ ஃபயர் பிளேயர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோன் கேட்குறதுக்கு கேட்டால் தருவாங்களா அப்படின்னா தரவே மாட்டாங்க, தரவே மாட்டாங்க. பட் இவருக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட நைட்டுக்கெலாம் இல்லை அந்தந்த டைமுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தரல, பட் எனக்கு அப்போயே டவுட் வந்துடுச்சு. ஓகேங்களா, பட் அப்புறம் என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேங்க, ஏன்னா ஒவ்வொருத்தர் மாதிரி கிளம்பிட்டா அப்போ நம்மளாம் இல்லை நம்மளாம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல கைஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறதுனே சத்தியமாக தெரியல இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஆக்சுவலி என்னடா நீ சொல்ல வந்திருக்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆடியோ ஒன்று போகிறோம், அதை நீங்களே கேளுங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சாரி கைஸ், இது இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைபர், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஸோ நான் தான் உங்கள் TGB சூர்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸோ எனக்கு வந்து சரியா பங்கமாக ஒரு லேக் ஆகும். ஓகேவா, நான் அந்த மொபைல் வச்சே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். ஸோ ரெக்கார்டும் இதில் தான் பண்ணுறேன், கேமும் இதில் தான் பண்ணுறேன், அப்புறம் ஏதாவது டார்மெண்ட் போனால் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, கைமாஸ்டர் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, எல்லாமே இந்த மொபைல் பண்ணு தான் ப்ரோ, இந்த மொபைலில் மட்டும்தான் நான் பண்ணுறது. ஸோ ஆனால் தான் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. ஓகேவா, ஸோ நான் வந்து சும்மாலாம் நான் டொனேட் பண்ணேன்னு நான் கேட்க மாட்டேன். ஓகேவா கைஸ், ஓகேவா, இது ஆகணும் 2 ஆர்பிசன் கூட கீ ஆர்பிசன் கூட ஆகணும் வந்துட்டு இருக்குது கைஸ், இதுக்கு என்ன கைஸ் வழி பண்ணலாம், ஏ நீலாம் வாயமுறாடி நீ வந்த விஷயத்த சொல்கிற. ஓகே கைஸ், வந்து எல்லாம் முக்கியமான ஒருத்தர் மறந்துட்டேன், ஸோ ரன் கேமிங் அருண் வந்து அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்,
அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அவரும் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிங்கி அக்காவும் ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு மேலே தேவையில்லை ஓகேங்களா, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ 50K வந்து வெறித்தனமாக நம்ம அடிச்சாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வித்தின் 1 மந்த்ஸ் உள்ளே அடிச்சிட்டிங்க, நீங்கள் வேறு லெவல் தலைவா ஓகேங்களா. சரி ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் எப்போ ஜாயின் பண்ணிருக்காருன்னு பார்த்தேன், செப்டம்பர் 1 தான் ஜாயின் பண்ணிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல விஷயம் தான் சொல்கிறேன், அவரை பற்றி பொறாமை எதுவும் படலை, நல்ல விஷயம் தான். சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் சொல்கிறேன், டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சும்மாலாம் டொனேட் பண்ண தேவை, நான் சென்டிமெண்டலாக பேசுகிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா. நான் இதை பற்றி எதுவும் தப்பாலாம் சொல்லலை கைஸ், இப்பயும் நான் சொல்கிறேன் அவரை பற்றி தப்பாவோ எதுவும் சொல்லலை. அவர் டேரெக்டாகவே வந்து நம்மக்கிட்ட கேட்டதை நம்ம எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல ஓகேங்க. டேரெக்டாகவே நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, தப்பே இல்லை ப்ரோ ஓகேங்களா. இந்த மாதிரி நான் கொஞ்சம் போர் ஃபேமிலி, இந்த மாதிரி என்னால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம் நான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஏன் இப்படி பொய் சொல்லி பண்ணணும் அதுச்சு அவசியம் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் நீங்களே சொல்லுங்களேன் ஓகேங்களா. நான் தான் கேட்குறேன் ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அதாவது என்னென்னா, நான் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சேனலை பற்றியோ மற்றவங்க விஷயத்தை பற்றியும் நான் போடணுன்ற அவசியமே இல்லை ஓகேங்களா. பட் என்னை தேடி வருது அப்படின்னும் போது நான் சத்தியமாக விட மாட்டேன் ஓகேங்களா. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நான் கன்ஃபார்ம் யோசிக்கவே மாட்டேன் ஓகேங்களா. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சேனலை பற்றி போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவேன், மற்ற சேனலை சொல்லி நிறைய வியூஸ் வாங்க, நீ என்ன வேணால் சொல்லிக்கிடா அதான் சொல்லுவேன் ஓகேவா. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ ஓகேவா. எப்பயுமே நான் எப்படி இருப்பணும் அப்படி தான் இருப்பேன் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நீ வந்து மற்ற சேனலை சொல்லிதான்டா வியூஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ என்ன வேணால் சொல்லிக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேவா. நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது திரும்பியும் தெரியல என்ன சொல்கிறதுனும். சரி கேஸ் ஓகே, இது நான் உங்களுக்கு ஃபன்னாக தான் சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக தான் சொல்லலை ஓகேங்களா. என்ன நான் சொல்கிறேன்னா, இது மாதிரி பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்குறேன். அவர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எதுவும் தப்பாக பேசவே இல்லை நான் அவளுக்குலாம். அவர் எதுவும் மரியாதை குறையோ எதுவும் பேசலை, அவரும் நம்மளோட அண்ணன் மாதிரி தான், இல்லை தம்பியோ, இல்லை எனக்கு தெரியல அவர் என்ன பண்ணுறாருன்னு சத்தியமாக தெரியல. பட் பாவம் அவரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது ஓகேங்களா. பட் என்னென்னா, அவர் பொய் சொல்கிறன்னும் போது ஒன்று அது யாருக்கும் தெரியாமல் சொல்லிருக்கணும் ஓகேங்களா. அதை மற்றவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி சொல்லிருக்கணும் ஓகேங்களா. சொல்ல ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையை விட்டுறக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதை வச்சு 4 வருஷம் ஓட்டுவாங்க. அதே மாதிரி நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட்டாக அந்த வீடியோ பார்க்கறவங்க மட்டும் தெரியும். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மறக்காமல் 330K ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 30K ஹேஷ்டேக் மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் ஏன்னா நீங்கள் இந்த லாஸ்ட்டாக அந்த வீடியோ இந்த செகண்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதாவது ஒன்றும் இல்லை, என்னென்னா மிட்ஃபெயில் ஒய்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார் ஓகேங்களா. அவர் என்ன பண்ணார்னா, ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக ஃப்ரீ ஃபயர் கேமை கேவலமாக திட்டி போட்டார் வீடியோ ஓகேங்களா. ஏண்டா டே, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏண்டா டே அப்படின்னு சொன்னது யாருனா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு உரிமையோடு தான் கேட்குறேன். ஏண்டா இத்தனை பேர் இருக்கீங்க ஃப்ரீ ஃபயர் கேமை ஒருத்தன் திட்டான்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய வீடியோ பெரிய பிடிங்காட்ட, அதாவது ஒருத்தன் ஒத்தனை வீடியோ போடுறான் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம்னு அவன் உயிர் இல்லை ஓகேங்களா. நம்ம வீடியோ போட்டு அந்த டைமில் வியூஸ் அதிகமாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனுக்காக தான் ஓகேங்களா. நான் திறமை கேட்குறேன், எவ்வளோ விஷயம் இருக்குப்பா ஓகேங்களா. நாட்டில் தட்டி கேட்க நம்ம நாட்டில் வேணாம், தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, ஏன் உங்கள் ஊரில் எவ்வளோ விஷயம் இருக்குது தட்டி கேட்க. அதை நினச்சா நீங்கள் அந்த யூடியூப் ரானை நீங்கள் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவனை திட்டுறான் இவனை திட்டுறான் ஃப்ரீ ஃபயர் கேம் யூ ஏன் பண்ண, என்னோடய உசிரியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டானுங்க, இவ்வளோ கேவலமாக பேசிட்டான், 18+ போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு 18+ போடுறியே. அதெல்லாம் உனக்கு என்ன சொல்கிறது, நிறைய பேர் போடுறாங்க தான் ஓகேங்களா. எதுக்காகடா வாழ்கிறோம், எதுக்காகடா சாகிறோம் அப்படின்னு தெரியாமல் யாரும் இருந்துடாதீங்க ஓகேங்களா. என்ன பேச வந்தேனே தெரியல, நான் வீட்டில் இன்னொன்று பேசுகிறேன் கைஸ் ஓகேங்களா. சரி கைஸ், லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 வைக்கலாம் இருக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குது, சங்கு சக்கரம் நேற்று கலெக்ட் பண்ணுறது, இன்னும் 2 மேப்லேயுமே பார்த்து வச்சுருக்கேன், நல்ல நல்ல பிளேசஸ், வேறு லெவலில் எடுக்கலாம் கன்ஃபார்ம். நீங்கள் 1-2 நிமிஷத்துக்கு வந்து 3 எடுக்கலாம் அப்படின் போது 10 மேட்ச் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30 எடுத்துடலாம் கைஸ் ஓகேங்களா, 20 நிமிஷத்தில் ஓகேங்களா. அந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர்லாம் பண்ண தேவையில்ல, நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் ஓகே. பாய் பை, சிகே ஓகே கைஸ் பாய்.